வெல்கம் பேக் டு மை தமிழ் கேமிங் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இன்னமும் லைக் பண்ணலாம், குயிக்காக ஒரு லைக் மட்டும் அப்படி தட்டி விட்டுருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதாவது கமெண்ட் செக்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கான வீடியோவில் நமக்கு வந்து அந்த ஒரு ஓல்டு எலைட் பண்ணர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் வருதா, அது எப்படி வருது, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போகிற, அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 13ஆம் தேதி நாளைக்கு வரப்போகிற ஒரு ஈவெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பேரல் ஸ்கின்னு, அந்த ஒரு கோல்டன் கேர் அப்படிங்கிற ஒரு டபுள் பேரல் ஸ்கின்னு, அப்புறம் இன்னும் நிறைய ஒரு சிலவன்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரி வாங்க, நம்ம நினைக்கிற வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நமக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 80% பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வரும். அப்படி இல்லைன்னா கூட நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை கூட கொடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம், அது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 80% அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். ஓகே கைஸ், இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா மாசாக கெத்தவே இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு ஈவெண்ட்டை தான் விடுறதா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் ஆகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். நான் டைமண்ட்ஸ் வச்சுருந்து இந்த ஒரு பண்டில் எடுக்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் எடுக்கலாம். ஓகே கைஸ், அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசி ரிவார்ட்ஸ்னே சொல்லலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஓகே காய்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின்னு இருக்குது. நம்ம நான் டாப் பிளேயர்ஸ் மறந்துடாதீங்க, உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பின்னை பட்டு பண்ணிவிட்டு வந்துடுங்க, நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே சொல்லு கிடீஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் கூடி சீக்கிரம், அதாவது நாளைக்கே வரலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% சான்சஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா கூட ஃப்ரைடே வந்துடும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா, ஓகே சொல்லு கிடீஸ். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போயிடுவோம். நம்ம சொல்லுறதுல பார்த்தீங்கன்னா எல்லா தீபாவளிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூடோங்கிற ஒரு ஈவெண்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் போனதாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா போன இயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராக்கி டோக்கன் கலெக்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்பின் பண்ணுற மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா லூடோ உருட்டுற மாதிரியே ஒரு ஈவெண்ட் போட்டு அந்த ஒரு பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 A94 கன் கிரியேட்டு, அப்புறம் 10 வவுச்சர் வெப்பன வவுச்சர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓல்டு, இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எஸ்கே சபீர் பாஸ் மண்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா ஓல்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரேர் பண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூடோ ஈவெண்ட்டில் அப்போயே விட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ரேரானது. ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் பேக்கும் ஆகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்பயா ரிட்டன் பேக் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு ஈவெண்ட்ஸ், ஓல்டு பண்டில்ஸ், ஓல்டு கன் ஸ்கின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக் விட்டுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த ஒரு ஈவெண்ட்டை கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு ஈவெண்ட் இல்லாமல் தீபாவளி கொண்டாடப்படாது. அதாவது ஃப்ரீ ஃபயருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரீவாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டாக ஒரு ஈவெண்ட்டில் வச்சுருந்தோம்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நமக்கு வந்து வச்சுடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லூடோ ஈவெண்ட் கண்டிப்பாக இருக்கா, ஆனால் தி ரிவார்ட்ஸ் தான் என்னென்னு இன்னமும் கன்ஃபார்மாக தெரியல. அப்படி ஓல்டு பண்டில்ஸ், அதாவது ஓல்டு ரிவார்ட்ஸாக விடணும்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை கொண்டாடலாம். அப்படி நியூவாக விடுறதுனாலும் இந்த ஒரு ஈவெண்ட்டை கொண்டாடலாம். ஆனால் ரிவார்ட்ஸ் என்னென்னு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஓகேங்களா, ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம வந்து போயிடுவோம். ஓகே கைஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு ரேர் பண்டில்ஸ் எல்லாமே விட்டுட்டு வராங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் பேக் ஆகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டன் 6-pack இன்குபேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்குபேட்டர்லேயே அந்த 6-pack இன்குபேட்டர்னு அழைக்கப்படும் இந்த ஒரு இன்குபேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலுமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, இதில் இருக்கிற கடைசி பண்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லுக்கை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இன்குபேட்டர்னா இந்த ஒரு இன்குபேட்டர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஓல்டீஸ் கோல்டன் எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு கோல்டன் இன்குபேட்டரை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை, அதுக்குன்னு நிறைய பழமொழியெலாம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஒரு இன்குபேட்டர் பக்காவாக பொருந்தும். ஓகேங்களா, ஓகே எலுவிட்டீஸ், இது பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அது வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை இந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் புரிந்து கொள்ளுமா என்பதை தெரியவில்லை. சரி விடுங்க, இதுக்கு மேலே தமிழ் பேசுனா நீங்கள் ஆப்படி விட்டு போயிருக்கிட்டு தெரியும். சரி நம்ம வந்து நம்ம லேங்குவேஜ்லேயே பேசுவோம். இது என்ன நம்ம லேங்குவேஜாக தமிழ் தடவை பேசுகிற, சரி விடுங்க பார்த்துக்கலாம். அப்படி தான் வாயிலாம் அப்பப்போ குளரும். ஏன்னா ஸ்கூல் போகிறதுனால பார்த்தீங்கன்னா அப்பப்போ பேசாதனால வாய் அப்படியே குளறுபடி ஆகும். சரி காய்ஸ், நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து போயிடுவோம். மொக்க போடுறது வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ல, அதை நம்ம சொல்லுவோம். நம்ம அப்டேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு இன்குபேட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்ஜர் போல்ஸ் AN94 அப்படிங்கிற ஒரு, அதாவது கன்ஸ்கின்னோட இன்குபேட்டர் நெக்ஸ்ட் இது தான் வரப்போ. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் செக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு வீடியோ இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து கூடிய சீக்கிரமே நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு டபுள் பேரல், இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு அப்டேட்ஸில் எத்தனை தாட்டி சொல்லி வச்சு ஆனால் இன்னமும் வரல. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22-30 கண்டிப்பாக வந்து நம்ம சர்வரில் அப்டேட் பண்ணிடுவாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லியும், அதாவது இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் இருந்ததுன்னா 7 நாளா 11 நாள் 12 நாள் இருக்கும் கண்டிப்பாக. அது எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லியும் ஒரு ஃப்ரீ ஸ்பின், அதாவது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஃப்ரீ ஸ்பின்னுக்கு மேலே வரும். இதில் ஒரு ஸ்டோன் ரெண்டு ஸ்டோன் இல்லாட்டி 10லையுமே 5 கிடச்ச வேற மாதிரியான லக்குன்னா, அந்த ஒரு லக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காவது ஃப்ரீ ஃபயர் கொடுப்பாங்க. அது யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல. அதாவது எப்படி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில் ராஜா தான் அந்த ஒரு மூமெண்ட்டை போட்டுட்ருவானுங்க. சரிங்களா? சரி ஓகே கைஸ், அதை பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து இது ஒரு நேரம் இல்லை. நம்ம வந்து அப்டேட்ஸ் பார்க்குற வேலையை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். நம்ம சர்வர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஒரு ஓல்டு எலிட் பாஸ் ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டுருக்கீங்க. அதுக்கான வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிட்டனே ஆகாது, வாய்ப்பே இல்லை. அதாவது இந்த ஒரு ஃபஸ்ட் எலிட் செகண்ட் எலிட்லாம் சத்தியமாக வாய்ப்பே இல்லைங்க. இந்த ஒரு தம்ளைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் சொன்னால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளேயே போகாதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். நம்ம சேனல்லேயே நான் சொல்கிறேன், நம்ம இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எலிட் செகண்ட் எலிட்டை பற்றி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் வராது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுக்கவும் மாட்டானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ரேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட விலை மதிப்பு இல்லாத அந்த ஒரு ஐட்டம்ஸ் அதுதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1% கூட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது புரியாதவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக மறுபடியும் வீடியோவை மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிக்காதெல்லாம் இருக்காது. அப்புறம் இந்த வீடியோக்கு நிறைய பேர் இன்னமும் லைக் பண்ணாத பார்ப்பீங்க, அப்புறம் மறந்துட்டும் லைக் பண்ணாத இருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுடுங்க. ஒரு 250 பார்த்தீங்கன்னா 250 லைக்ஸ் டார்கெட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிவிடுங்க. பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? ஓகே சில வீடியோஸ், நம்ம வந்து இனி ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை, லவ் யூ ஆல்.